Dear 10th standard students, in exercise number 1.3, sum number 9, a plane is flying of 500 kilometers per hour. Speed kuduthirukanga namakitta. Speed odaya answer vandu speed is equal to 500 kilometers per hour appdinu sottu kuduthirukanga. Express the distance d by the plane as a function of time t in hours appdinu sottu ketirukanga. Okay va? அப்போது டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸோடைய ஃபார்முலா டிஸ்டன்ஸ் அப்படின்னா நம்ம ஃபிசிக்ஸில் என்ன செய்வோம்னா ஸ்பீட் இன்ட்டு டைம், ஸ்பீட் இன்ட்டு டைம் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? ரைட். இப்போது அவங்க டிஸ்டன்ஸுக்கு என்ன யூஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா டிஸ்டன்ஸுக்கு டீன்ற லெட்டர் யூஸ் பண்ண சொல்லிட்டாங்க. டிஸ்டன்ஸுக்கு டீன்ற லெட்டர். அதுக்கப்புறம் டைமுக்கு என்ன லெட்டர் யூஸ் பண்ண சொல்லிட்டாங்கன்னா டீன்ற லெட்டர் யூஸ் பண்ண சொல்லிட்டாங்க. டீன்ற லெட்டர். இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறேன் நான். டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ்னா டீன் யூஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸ்பீடோட ஆன்சர் தான் இங்கே இருக்குது, 500 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் இன்ட்டு டைம். இன்ட்டு டைம் தான் உங்களுக்கு டி. அப்போது டி ஆஃப் டி ஃபங்க்ஷன் ஆஃப் டீன்னு கேட்டிருக்காங்க. ஃபங்க்ஷன் ஆஃப் டி, அப்போ டி ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 500 டி. இதுதான் உங்களுக்கு ஃபங்க்ஷன், இதுதான் உங்களுக்கு ஃபங்க்ஷன். வேணா சைடில் ப்ராக்கெட்டில் கிலோமீட்டர்ஸ் போட்டுக்கலாம். பிகாஸ் திஸ் இஸ் இன் டிஸ்டன்ஸ்ன்றதுனால ஆன்சர்ஸ் வில் எண்ட் இன் கிலோமீட்டர்ஸ். ஆனால் ஃபங்க்ஷன் ஆஃப் டீன்னு கேட்கும்போது நீங்கள் டி லெட்டரை மார்க் பண்ணி எழுதணும். டி ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 500 டி. 500 டி இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.